வணக்கம் நேயர்களே ஒரு நடிகர் சங்க செயலாளர் வந்து என்ன பிடிங்கிருப்பானுங்களா அவனுங்கள்லாம் கேட்கலாமா எதாவது தான் நாள் ஐநூறுரூவா வாங்கிட்டு சோத்துக்கு சொத்துக்கலன்னு அப்புறம் ஏன் பேசுகிறா கார் அதுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு என்ன அட்வான்ஸ் வாங்குனீங்க ஆஹா அந்த மதுரை நாடக நடிகர்கள் முழிச்சுக்கிட்டாங்க முப்பது வருஷமாக இருந்து இந்த வார்த்தையை சொல்லலை நீங்கள் ஏன் ரெட்டலையில் போட்டி போட்டீங்கன்னு நான் கேட்க மாட்டேன்னா உங்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சியில் போட்டி போடுங்க அவங்க ஏன் இருக்காங்கண்ணா கடைசியில் கேட்பாங்க அப்போதான் இந்த தலைவரும் செயலாளரும் முழிக்க போகிறாங்கோ எழுதி வச்சுக்கோங்கோ செயற்குழுவில் இதை சொன்னாங்க அது சரியாக எங்களுக்கு அது புரியலை ஏன்னா எத்தனை வருஷம் லீஸுக்கு கொடுக்குறோம் என்ன அதில் வருமானம் இதெல்லாம் எங்களுக்கு புரியலை புரிஞ்சு நாங்கள் கேள்வி கேட்குறதுக்குள்ளே என்ன பண்ணாங்க பொதுக்குழுவை கூட்டிட்டாங்க பொதுக்குழுவை கூட்டும்போது ஒரு நடிகர் நாடக நடிகர் நலிந்த நாடக நடிகர் ஒரு கொஞ்சம் புத்திசாலி அவர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா ஐயா இது முப்பது வருஷம் லீஸு கொடுத்துருக்கீங்களே நம்ம சந்ததி இதை என்ன செய்யும் அதான் ஜெயல்டிய முப்பது வருஷம் நீயும் இருக்க மாட்டேன் நானும் இருக்க மாட்டேன் அதை பற்றி ஏன் அப்போ இருக்கேன் உட்காரியா எப்போ அந்த கீழே இருக்க மைக்கு மேலே ஸ்டேஜுக்கு கெடுன்ட்டார் இவருக்கு ஒரு பெரிய குணம் என்னென்னா எல்லாரையுமே தூக்கி எறிஞ்சு பேசுவார் மேடம் எல்லாரையுமே யாரையும் அவர் மரியாதை குறைவாக தான் பேசுவார் யாரையுமே நான் நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் ஒரு நடிகர் சங்க செயலாளர் வந்து என்ன பிடிங்கிருவானுங்களா அவனுங்கள்லாம் கேட்கலாமா ஏ எவ்வளவு தரக்குறைவாக சில வார்த்தைகளை விடுவார் யாரையும் ஏ கார் யா ஏதாவது தான் நாளை ஐநூறுரூவா வாங்கிட்டு போயிட்டால சோத்துக்கலன்னு அப்புறம் ஏன் பேசுகிறா கார் எல்லாரையும் தூக்கி அறிஞ்சு பேசுவார் யாரையும் மதிக்க மாட்டார் ஒரு சமயத்தில் இயற்கை இவரை மதிக்காமல் கீழே தள்ளி விட்டுரும் அதை அவர் புரிஞ்சுக்கணும் ஏன் இதை எங்களுக்கு இன்னும் விட்டு கொடுக்கலன்னா எஸ்பிஐக்கு போட்ட ஒப்பந்தம் என்ன முப்பது வருஷம் போட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு என்ன அட்வான்ஸ் வாங்குனீங்க அது எவ்வளவு அட்வான்ஸ் வாங்கி என்ன செஞ்சீங்க ஒன்பது பேர் இருக்க வேண்டிய ட்ரஸ்ட்டில் நீங்கள் ரெண்டு பேர் இருந்து நீங்கள் கையெழுத்து போட்டு இவ்வளோ பணத்தை எஸ்பிஐ நான் சட்டப்படி பார்க்க போனால் எஸ்பிஐயை நீங்கள் ஏமாற்றி வாங்கின மாதிரி தான் இது எஸ்பிஐ சினிமாஸ் பக்கத்தில் இருந்து அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க கரெக்டாக இருக்காங்க என்னென்னா நாங்கள் சரிங்க நாங்கள் விளைவிக்கிறோம் எங்கள்கிட்ட வாங்கின அட்வான்ஸை கொடுத்துருங்கன்னு கேட்டாங்களாமே அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் இது வந்த நியூஸை நான் சொல்கிறேன் கேஸ் போட்டது மொதல் போட்டது தம்பி பூச்சி முருகன் தான் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட அவர் கலெக்ட் பண்ணி சட்ட ரீதியாக எங்களை எல்லாம் கூப்பிட்டு இவ்வளவு நடந்திருக்கு இவ்வளவு நடந்திருக்கு இது இந்த தப்பு நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் விபரிச்சு சொன்னதே அவர் தான் விசாலுக்கெல்லாம் அந்த விபரிச்சு சொன்ன ஒன்று தான் அவர் ஆகா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு நம்ம இதை விடக்கூடாது நம்மளே ஒரு கட்டடத்தை கட்டலாமே நாங்கள் இத்தனை நடிகர்கள் கார்த்திக் இருக்கோம் கார்த்திக் இருக்கார் சூர்யா இருக்கார் கருணாஸ் இருக்கார் நாசர் இருக்கார் நான் இருக்கேன் நம்மளே ஒரு படத்தை நடிப்போம் வர லாபத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவோமே இதையும் முப்பது வருஷத்துக்கு லீஸு கொடுக்கணும் அவங்க அனுபவிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் தப்பா அந்த சேலசுந்தரன் ஒரு நண்பர் அற்புதமான விஷயத்தை கேட்டார் தூக்கி போட்டிங்க ஹாஜா மொஹிதீன் ஒரு கேள்வியை கேட்டார் அவரை தூக்கி போட்டீங்க எஸ் வி ஒரு அற்புதமான மனிதர் அற்புதமான நடிகர் அவர் கேள்வி கேட்டார் அவரையே நீக்கிட்டீங்க மன்சூர் அலிகான் வந்து கொஞ்சம் போல்டாக கேட்பார் போல்டாக உடனே அவரையும் நீக்கிட்டீங்க இப்படி கேள்வி கேட்குறவங்களெலாம் நீக்கிக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதை எங்களுக்கு விளக்கமாக சொல்லிவிடுங்க எந்த அரசியல் பிணியும் பின்னணியும் பாவம் விசாலுக்கு கிடையாது விசாலு என்னென்ன இப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு பூச்சி முருகனை கேட்க அதில் என்னென்ன மாதிரி விவகாரம் இருக்குது என்னென்ன மாதிரி மேட்டர்கள் இருக்குது இன்னும் அவங்களே அதை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இல்லை அது நம்மளே நிற்கலாமே ஏன் நாங்கள் நிற்க முடியாதான்னு அவர் கேட்க தாராளமாக நிற்கலாம் நீங்கள் தலைவராக இருந்தால் நல்லது தான் நீங்கள் நெல்லுங்க தலைவராக நெல்லுங்கள் உங்கள் சா சார்பில் இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு வாலிப கலைஞர்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் தயார் பண்ணி நீங்கள் வாங்க எலெக்ஷனில் நிலுங்க அரசியலுங்கிற பேச்சே தலைவரோ பொதுச்செயலாளரோ சொல்லக்கூடாது காரணம் என்னென்னா அங்கே உள்ள எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க சேலத்தில் இருக்கிற நாடக நடிகர் சங்கத்தில் முதன்மையானவர் தான் சேலம் மாநகராட்சியில் மேயரே புரியுதா உங்களுக்கு அப்போ அவர் அதிமுக நான் திமுக இன்னொருத்தர் காங்கிரஸ் இன்னொருத்தர் மதிமுக இன்னொருத்தர் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் இப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இது அவர் திமுகவில் இருக்காரு பூச்சி முருகன் எப்படி பேசலாம் அப்போ நீங்கள் பேசிக்கிட்டுருக்கு பேசுகிறீங்களே நீங்கள் ஏன் ரெட்டலையில் போட்டி போட்டீங்கன்னு நான் கேட்க மாட்டேன்னா உங்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சியில் போட்டி போடுங்க ஏன் ரெட்டலையில் போட்டி போடணும்னு நான் கேட்க மாட்டேன்னா நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருக்கணும் விஜயகாந்த் மாதிரி நான் கட்சி ஆரம்பிக்கிட்டேன் எனக்கு நான் எலெக்ஷனில் போட்டி போட போகிறேன் எனக்கு இதுக்கு சரிப்பட்டு வராது நான் போகிறேன்ட்டு போயிட தானே நீங்கள் ஏ அதை கட்டிவிட்டு அழுகிறீங்க தப்பிச்சு போகணுமில்ல நான் எதையாவது சொல்லி தப்பிக்கணும் அதுக்கு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க வேறு ஒன்றும் இல்லை பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் இப்போது டிஎம்கே தலைவரே அதில் ஆயுள் மெம்பர் அதிமுக பொதுச் செயலாளரே இதில் ஆயுள் மெம்பர் இருக்கிற பல பேர் ஆயுள் மெம்பர் ரஜினி சாரும் ஆயுள் மெம்பர் கமல் சாரும் ஆயுள் மெம்பர் புரியுதா உங்களுக்கு எல்லாருமே அங்கே ஆயுள் இவங்க இவங்கெல்லாம் அதை பின்னால் இருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இப்போ கமல் சாரையெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது ரொம்ப நியாயஸ்தானவர் அதே மாதிரி ரஜினி சார் மிக அதாவது பர்ஃபெக்டு வெட்ட வெளிச்சமான ஒரு மனிதர் ரஜினி சாரையெல்லாம் எடுத்துக்கிட்டா அவங்க ஏன் இருக்காங்கன்னா கடைசியில் கேட்பாங்க அப்போ தான் இந்த தலைவரும் செயலாளரும் ஒழிக்க போகிறாங்கோ எழுதி வச்சுக்கோங்க யாருக்குமே இதுவரை எந்த நல்லதும் சங்கத்தால் நடைபெறவில்லை இது சத்தியம் மதுரை நாடக நடிகர்களை கொண்டு போய் இதில் சேர்த்திங்க இதை தம்பி ராதாரவியை நான் கேட்குறேன் அவர் எனக்கு ஒரு வயசுக்கு சின்னவர் எனக்கு என்ன அவங்க அப்பா எனக்கு குருநாதர் அவர் எம் ஆர் ராத நான் ஒரு ஆறு வருஷம் இருந்தேன் அதனால் அவர் தான் ஜெயிக்கணும்னு நான் வேலை செஞ்சு முத 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 ஓட்டு போட்டு நான் ஜெயிக்க வச்சேன் தம்பியை அதுதான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஏண்டா இவருக்கு மொதல் முதல் ஓட்டு போட்டோம் நம்மளையே வெளியே தள்ளி கேஸ் போட்டாங்களே அப்படின்னு அதான் நல்லா சிந்திக்கணுதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணி மொதல் ஓட்டு போட்டு நான் தான் முத அத்தனை பத்திரிகைலையும் எழுதுனாங்க அப்போது அவங்க தான் வழி இல்லாமல் இப்போது டப்பிங் பேச முடியாது வயசாகி போச்சு நடிக்க முடியாது வயசாகி போச்சு அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது அந்த தொண்ணூத்தாறு சென்ட் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நிலம் அதை இவ்வளவு அழகாக கட்டி ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க புதுக்கோட்டை நாடக நடிகர்களை சேர்த்திங்க என்ன செஞ்சீங்க தம்பி விசால் போய் சொல்கிறார ஒரே ஒரு வார்த்தை ஆமாம் மதுரை நாடக நடிகர்களை சந்தித்த உடனே அவங்க கேட்குறாங்க ஐயா எங்கள் சங்கத்துக்கு ஒரு கட்டடம் இல்லை கட்டடம் தானே ஐயா நான் கட்டி தரேன் எப்படிங்க நான் கட்டி கட்டித்தரேங்க நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு அல்ல உங்கள் மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் நல்லவங்க யாருன்னு தெரிஞ்சு ஓட்டு போடுங்க ஆனால் நான் கட்டித்தரேன் எங்கள் சார்பில் எங்கள் கலைஞர்களை எல்லாம் சொல்லி முக்கிய கலைஞர்களெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நாங்கள் உங்களுக்கு கட்டி தரேன்னு சொன்ன உடனே தான் ஆஹா அந்த மதுரை நாடக நடிகர்கள் முழிச்சுக்கிட்டாங்க முப்பது வருஷமாக இருந்து இந்த வார்த்தையை சொல்லலை இந்த வாலிமை அந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறான் இவன் நினைச்சால் முடியும் இன்றைய கதாநாயகன் இவனை சுற்றி பல கதாநாயகர்கள் இவங்களுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கு இவங்க செய்வாங்கன்னு இப்போ முழிக்கிறாங்க ஒவ்வொருவரும் அம்மா அவங்களுக்கும் இந்த நாடக நடிகர் சங்கத்தில் எந்த உதவியும் கிடைக்க போகிறது இல்லை இவங்க நாங்கள் உங்களை தூக்கி சேர்த்தது தான் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்கள மாதிரி நாங்கள் இல்லை சட்டப்படி பார்க்க போனால் எங்களை விட உயர்ந்தவர்கள் அந்த மதுரை அந்த புதுக்கோட்டை அந்த சேலம் அந்த நாமக்கல் நடிகர்கள் தான் எங்களை விட உயர்ந்தவர்கள் நாங்கள் எங்கள் நாடகம் நடந்தால் மூணு மணி நேரம்தான் அவங்க நாடகம் நடந்தால் எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் பத்து மணிக்கு ஆரம்பித்தா விடிஞ்சிடும் எங்க எனக்கெல்லாம் இப்போ சங்கீதம் தெரியாது அவன் ஒவ்வொருத்தனையும் சங்கீதம் படிச்சுட்டு வந்தவன் அப்படி சங்கீதம் படிச்சுட்டு வந்த நாடக நடிகர்கள் சட்டப்படி அவங்களுக்கு தான் முதல் உரிமையே இந்த சங்கத்தில் கொடுக்கணும் அதை கொடுக்குறேன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன் என்ன செஞ்சீங்க என் கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் தம்பி ராதாரவி அவர்களை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது கவர்மெண்ட் இயல் இசை நாடக மன்றம் செய்கிறது மாதம் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுக்கறது நலிந்த கலைஞர்களுக்கு நாம் வந்து ரெண்டு தடவை இயல் இசை நாடக மன்றத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கும்போது பல நலிந்த நாடக நடிகர்களுக்கு நானே ரெக்கமெண்டேஷன் பண்ணி கெஞ்சி கதறி தலைவர் செயலாளர் அங்கே இருக்கிற ஆஃபீஸர் எல்லாரையும் கேட்டு நிறைய பேருக்கு நான் மாதம் ஆயிரம் ரூபா வாங்கி கொடுப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன் இந்த குமரிமுத்து ராதாரவி இதை செஞ்சுருக்காங்களா சரத்குமார் சார் இதை செஞ்சுருக்காரா ஏன் பீத்துறீங்க சும்மா அதாவது இந்த நடிகர் சங்கம் வந்து ஒரு அற்புதமான விஷயம் நடிகர் சங்கங்கிறதே இது கலைமாணர் என்எஸ்கே ஓ சுப்பிரமணியம் என்ற ஒரு நண்பர்கள் அந்த நண்பர் ஆரம்பித்து கலைமாணர்கிட்ட கொடுத்தது கலைமானர் சில ஆளுகளை நியமித்து பிரகாஷ் ஸ்டுடியோ ஓனர் டைரக்டர் பிரகாஷ் ராவ் அதாவது ஜி வரலட்சுமி அவர்களுடைய கணவன் அவர் அவரும் அதில் சம்மந்தப்பட்டு நடிகர்கள் நலிந்து போனால் அவர்களுக்கு உட்கார்றதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு இடம் வேணும் அது இந்த இடத்த கொடுத்துடலான்னு தான் அந்த தொண்ணூத்தாறு சென்ட அதை வாங்கி அதை நடிகர்களுக்கு கொடுத்தாங்க அதில் ஒரு சின்ன சங்கம் மாதிரி இருந்தது அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது பொதுச்செயலாளராக மேஜர் சுந்தரராஜன் இருக்கும்போது இந்தியன் வங்கியில் கடன் வாங்கி அதை ஒரு அற்புதமான ஆடிட்டோரியம் ஒன்று கட்டி அந்த ஆடிட்டோரியத்துக்கு சுவாமி சங்கரதாஸ் கலையரங்கம்னு பெருமைச்சு ஒம்பது மாதம் அங்கே நாடகங்கள் நடக்கும் கல்யாணங்கள் நடக்கும் சாண்டோ எம்எம் சின்னப்பா தேவர் அவர்களுடைய பெயரில் ஒரு சின்ன மினி தேட்டர் இருந்தது இந்த பிரிவில் ஷோ போடுற தேட்டர் அதில் ஒரு வருமானம் வரும் இப்படி பலவிதமான வருமானங்கள் டான்ஸுக்கு திடீர்னு வாடகை கொடுப்பாங்க அந்த ஹாலில் திடீர்னு நாடகம் நடத்துவாங்க நாடகத்தினுடைய வருமானம் கல்யாண வருமானம் இதையெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வருமானம் இருந்த சங்கம் தான் அந்த சங்கம் அந்த சங்கத்தை திடீர்னு முப்பது வருஷம் ஏன் லீஸுக்கு கொடுக்கணும் இது எங்களுடைய கேள்வி நாலரை கோடி ரூபாய் இல்லை அது கணக்கு தப்பாக சொல்கிறாங்க ரெண்டரை கோடி தான் வட்டி மேலே வட்டி வட்டி மேலே வட்டி பல வருடமாக கட்டாமல் நாலு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வட்டியோடு சேர்த்து சரத்குமார் செயலாளர் தான் ஆனால் அவருக்கு எந்த பங்கும் இல்லை ஆனால் இது முழுக்க விஜயகாந்த தான் இந்த நடிகர் சங்கத்தை காப்பாற்றி பத்திரம் வாங்கினது இது எப்படின்னா மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி சிங்கப்பூரில் ஒரு கலை நிகழ்ச்சி எல்லா நடிகர்களும் அதில் சம்மந்தப்பட்டு விட்டார்கள் ரஜினி சாரையும் கமல் சாரையும் தவிர எல்லாரும் அப்போ கேள்வி கேட்டாங்க ரஜினி சாரும் கமல் சாரும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே கொஞ்சம் பணம் அதிகமாக வருமே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே இதை விஜயகாந்த் சரி பண்ணி கமலையும் ரஜினிகாந்த் அவர்களையும் கொண்டு வந்து உள்ளே வச்சிட்டாங்க வச்சு பிரமாதமாக நடந்தது கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி பிரமாதமாக நடந்தது நிறைய லாபம் வந்தது அதில் வந்து இந்த சரத்குமார் ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சுருக்காரு இந்த இண்டியன் பேங்கில் அவர் பேசி இந்த வட்டியை கொஞ்சம் குறைச்சார் அதுதான் அவர் செய்த ஒரு புண்ணியம் அது விஜயகாந்த் தலைமையில் இருக்கும்போது அவர் செயலாளராக இருக்கும்போது வட்டியை கொஞ்சம் குறைச்சாங்க அவ்வளோதான் வட்டியை குறைச்சி அந்த பணத்தை கட்டி பத்திரத்தை வாங்கியது யாருமே இல்லை ராதா ரவி இல்லை சரத்குமார் அவர்கள் இல்லை அதை பத்திரம் வாங்கினது விஜயகாந்த் நான் என்ன சொல்கிறேன்னா ராதாரவி சார் அவருக்கும் நம்ம நடிகர் சங்க தலைவர் சரத் சார் இருக்கும் நீங்க இளைஞர்கள்ட்ட கொடுத்துட்டு எப்படி நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்களோ எப்படி அந்த அதிகாரத்தை கொடுத்த அந்த கையெழுத்தை எப்படி வாங்குவீங்களோ எப்படி கொடுப்பீங்களோ அது எங்களுக்கு தெரியாது இவங்க தயவு செய்து விலகிட்டா போதும் இளைஞர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டா போதும் இதுதான் எங்களுடைய அன்பு வேண்டுகோள்